ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு சுக்கா, அதாவது பொட்டேட்டோ சுக்கா. இது வந்து ஃபுல்காஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஓகே, இப்போது இதுக்கு தேவையானது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இங்கே 4 உருளைக்கிழங்கு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தென் இங்கே வந்து 8 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் கூட வேணும்னா இன்னும் 2 சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூண்டு வந்து தோலோடு போடுங்க, அதுதான் இதுக்கு டேஸ்ட்டு. ஸோ பூண்டு பல்லு 8 பல்லு வச்சுருக்கேன் நான், இது போதும். அதுக்கப்புறம் வந்து தனியா வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் சீரகம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகே, இது வந்து டேபிள் ஸ்பூன், இது டீஸ்பூன். ஓகே, இப்போ உருளைக்கிழங்கு பாயில் பண்ண உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணாமல் ஓரளவுக்கு கோல்ஸாக, ரொம்ப ஃபுல்லாக பேஸ்ட் மாதிரி பண்ணாமல் ஓரளவுக்கு கோல்ஸாக பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பொருளையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கிறோம். இதை வந்து நீங்கள் ஆயிலெல்லாம் ஃப்ரை பண்ண வேணா, இந்த மாதிரி ட்ரையாகவே அப்படியே போட்டு பவுடர் பண்ண வேண்டியது தான். ஃபைன், இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இதோட வந்து 1 பெரிய வெங்காயம் அண்டு 1 தக்காளி, ரெண்டுத்தையும் நம்ம சாப் பண்ணி வச்சுக்கோம். இங்கே இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். 1 கடாயில் இப்போ ஆயில் விட்டுக்கிறாங்க. 1 1/2 டேபிள்ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். இதோட வந்து 1/2 டீஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் வந்து வதங்கும் போதே இந்த ஆயிலில் இந்த எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இதோடைய நம்ம தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த உப்பு ஆட் பண்ணும்போது இதோட 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். ரொம்ப ஆட் பண்ணணும்னா சும்மா 1/2 டீஸ்பூன், அந்த காரத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் அது. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படியும் ட்ரை கறியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சமாக வாட்டர் விட்டு, ரொம்ப விடாது இந்த வாட்டரை, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கறி யூஸ், அந்த ஃப்ளேவருக்காக போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பொட்டேட்டோ சுக்கா இஸ் ரெடி. ஸோ நம்ம
பொட்டேட்டோ சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம ஃபுல்காவோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷன்னு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.